அமரவளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம். உறவுகளின் சங்கம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பெற்றாளன், தமிழில் நன்கு ஆர்வம் கொண்டு அன்றிலிருந்து இன்று வரை செயற்பட்டு வருகின்ற ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து வருகின்றிருக்கும் திருநந்தகுமார் நண்பரை நாங்கள் இங்கு கலையகத்திலே நேரடியாக சந்திக்கின்றோம். இந்த தமிழினுடைய ஆற்றல் எவ்வளவு தூரம் எங்களுடைய இளம் சந்தையர் மத்தியில் ஊட்டப்படுகிறது, அல்லது அவர்கள் எவ்வளவு தூரம் உணர்கின்றார்கள், இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் எவ்வளவு தூரம் செயற்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்து வரும் நேரங்களில் பார்ப்போம். திருநந்தகுமார் அவர்கள், இன்றைக்கு நீங்கள் பாடசாலைகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், பாடசாலை நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறீர்கள், போட்டி நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள், சஞ்சிகைகளை கூட வெளியிடுகின்ற அல்லது அதில் பங்கு பெற்றுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த வகையில் இன்றைக்கு பெரும் பணியில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். இன்றைக்கு எங்களுடைய தாயகத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது அன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஆசிரியர்கள் மிக பக்குவம் கொண்டவர்களாகவும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அந்தந்த துறையில் நீங்களும் அதில் ஈடுபட்டவர். இன்றைக்கு ஆங்கில மொழியில் ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தும் நீங்கள் ஆங்கில மொழியில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆசிரியராக வெளியேறி படிப்பித்தீர்கள். அதாவது பயிற்றுவிக்கப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு தேவை. அதாவது இன்று எமது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் வாசிப்பறிவு அல்லது எழுத்தறிவு அல்லது விளங்கிக் கொள்ளும் அறிவு அல்லது மற்றவர்களுடன் கதைக்கின்ற அறிவு, இந்த நாளும் எவ்வளவு தூரம் நிரம்ப பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள், இதை எப்படி விருத்தி செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஆம், மொழி கற்றல் என்பது இந்த நான்கு திறன்களிலே ஆற்றல் பெறுவது தான். இந்த நான்கு திறன்களிலே ஆற்றல் பெற்றால் ஒரு மொழியை கற்பதற்கு சமம். அவை இந்த திறன்களிலே ஆற்றல் திருநந்தகுமாரிடம் ஒரு உறவு இணைந்திருக்கிறார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஆனந்தவரதன், செல்லத்துறை ஆனந்தவரதன். வாங்கோ, இன்னும் ஒரு ஜாழ்பாண இந்த தோழனை சந்திக்கின்றோம். வாங்கோ சந்திங்க. ஓகே, திருவிழன் திருநந்தகுமார் உங்களோட நான் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியிலே அந்த நாளையில கழித்த காலங்களை இனிமையான ஓம். இன்றைக்கு இந்த நாங்கள் உலகளாவிய ரீதியில நாங்கள் இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியமாக திருநந்தகுமாரனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. திருநந்தகுமாருக்கு பலதரப்பட்ட பரிணாமங்கள். அவரோட நாங்கள் போலீஸ் கேடட்டில் இருந்திருக்கிறோம் அந்த நாளையில். மேலும் இவருடைய பட்டிமன்றங்கள் மற்றது கம்மன் கழக இதுகளையும் நாங்கள் பார்வையாளராக பங்குபற்றியிருக்கிறோம். இறைதுகளில் பங்காளராக பங்குபெற்றிருக்கிறோம். இவருடைய சேவையை நாங்கள் விஸ்தரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அடிப்படையில் இவர் நேற்றைய பட்டிமன்றத்தில் முதலாளிய பட்டிமன்றத்தில் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் இங்கே உள்ள பாடசாலைகளுக்கு சரியான ஒரு கைடன்ஸ், அதாவது வந்து நேரடியாக ஒரு அறிவுறுத்தல்கள் தொடர்புகள் இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு விதமான பாடத்திட்டங்களை படிப்பிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இதுகளை ஒருங்கிணைச்சு ஒரு உலகளாவிய ரீதியில், உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைச்சிங்கன்னா TOEFL எக்ஸாம், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் எ ஃபாரின் லாங்குவேஜ், அல்லது IELTS டெஸ்ட், இன்டர்நேஷனல் டெஸ்டிங் சிஸ்டம், இங்கிலீஷ் டெஸ்டிங் சிஸ்டம், இப்படியான இந்த இங்கிலீஷ் டெஸ்டிங் சிஸ்டத்தை பாக்கியக்கல்ல, அப்படியான ஒரு அடிப்படையில் தமிழுக்கும் நாங்கள் வந்து ஒரு குளோபல் சிலபஸை உருவாக்க வேணும். அந்த வகையில் எல்லாரும் எங்களால் இயன்ற உதவிகளை எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடிப்படையில் இந்த உதவிகள் வந்து, அதாவது செய்கிற சிலபஸ்கள் வந்து அது கம்பேட்டிபிள் இல்லாமல் இருக்கிறது. அப்போ இதுகளை கோஆர்டினேட் பண்ணி டெவலப் பண்ணக்கூடியதான ஒரு சிஸ்டம் வந்து நாங்கள் உருவாக்க வேண்டிய எங்களுக்கு நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த சிலபஸ்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் இந்த பள்ளிக்கூடங்களை ஒன்றா கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியது. அந்த அடிப்படையில் இந்த கான்செப்டில் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் கெமிஸ்ட்ரி லிமிடெட் ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை ஒவ்வொரு துறையிலிருந்து எடுத்து இந்த பாடசாலைகளை ஒருங்கிணைச்சு குளோபல் லெவலில், அதாவது உலகளாவிய ரீதியில் ஒருங்கிணைச்சு இதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. நன்றி டாக்டர் ஆனந்தவரதன். அடுத்து இன்னொரு உறவு இணைந்திருக்கிறார், அழைத்துக் கொண்டு செல்வோம். வணக்கம். வணக்கம். நான் லண்டன் என்று ஸ்ரீஹரன். வாங்க ஸ்ரீஹரன், கதை. நான் அந்த உறவுகளின் சங்கமத்தில் பங்கு பெற்றுகிறேன். நன்றி. எனக்கு என்ன கவலை என்றால், ஒரு தாய்மொழியோ என்ன மொழியோ அந்த பிள்ளை கருவியில் இருக்கும்போது கேட்க தொடங்குற மொழி,
அந்த மொழியை அவர்கள் தாதகப்பன் மாதிரி ஊக்குவிக்க மொழியாக நீக்கப்படுறேன். நான் பல பேரை பார்த்துக்கிறேன், இங்கே வந்தவர்கள் பிள்ளைகளை சொல்லிக்கிறாரோ, வெளியில் வந்தால் இங்கிலீஷ் தான் கதைக்கணும், தமிழ் கதைக்கப்படுறான தாதகப்பனே. ஆனால் வேறு நாட்டவரை பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பேசுகிற, ஹிந்தி பேசுகிறத, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் தங்கட பிள்ளைகள் தாதகப்பன் அங்கே ரோட்டில் என்ன பண்ணால் தங்கட வாசனம் சரளமாக கழிச்சு அவர்களுக்கு நல்லா கதைக்க பழக்கி வைக்கிறாரு. ஆனால் வண்ணா நாங்கள் நாட்டில் இந்த பிரச்சனைகளால் எல்லா நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்தவர்கள் இப்படி பிள்ளைகளை நாங்கள் மறைஞ்சு கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி தங்களோட தயப்பாத்தையே தங்களோட வாழ்க்கையில் பழகும்? அது அதுகள் விட்டப்பறம் அது இந்த தொடர்ந்து வர சந்ததி எல்லாம் நம்ம தயப்பாத்தையே இழக்கு. அதனால் தயப்பாத்தையை கட்டாயம் ஊக்கி போகணும். தமிழோ என்ன தயப்பாத்தையோ அவர்கள் அந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்து வந்தவர். இப்போ நாங்கள் இலங்கையில் இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகள் தமிழெல்லாம் பழகும். அதனால் நான் தயாரிப்பை நான் முட்டா கூட செல்வன் இந்த தயப்பாசையை ஊக்குவிக்காது. ஏன் அப்படி செய்கிறார்களோ தெரியவில்லை. நன்றி நன்றி ஸ்ரீஹரன், நன்றி உங்களுடைய வரவுக்கு நன்றி. இன்னும் ஒரு உறவை அழைத்துக் கொண்டு செல்வோம். வணக்கம். 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 கதைங்கோ. என்னுடைய பெயர் பதஞ்சலி நவேந்திரன். ஹலோ, என்ன பேர் சொன்னீங்க? பதஞ்சலி நவேந்திரன். பதஞ்சலி நவேந்திரன், சொல்லுங்க. திருநந்தகுமாரருடைய ஊரை சேர்ந்தவன் சேர்ந்தான். என்னுடைய பாலிய நண்பன் திருநந்தகுமார், அவருடைய வளர்ச்சி தமிழில் இருக்கின்ற ஆளுமை, அதை பார்க்க எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்னுடைய நண்பன் என்று சொல்வதை கொள்வதில் நான் மிக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நந்தகுமார் முதலே சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால், தன்னுடைய ஆங்கில ஆசிரியராக இருந்தபடியால் அது இரண்டாம் மொழியாக தான் யாழ்ப்பாணத்தில் படித்த அனுபவத்தை ஆஸ்திரேலியாவில் தமிழை படிப்பதற்கு அது இரண்டாம் தர பட்சமாக பாசியாக இருப்பதால் அதிலே தன்னுடைய திறமையை காட்டக்கூடியதாக இருக்குது என்று சொல்லியிருந்தார். பிற்பாடுகளை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தாய்மொழி என்று சொல்லுகிறார். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், தாய்மொழி என்பது தாய் தகப்பன் பேசும் மொழியா, அதாவது தமிழ், அல்லது நாங்கள் மேலை நாட்டுகளே வாழ்கின்ற பொழுது ஆங்கிலம் அல்லது டாட்ச் அல்லது ஒரு எந்த பாஷையாக இருந்தால் அது தாய்மொழியா? அதை திருநந்தகுமார் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி பதஞ்சலி நவீந்திரன், நீங்கள் எங்களுடைய யாழ் இந்து தோழன். இன்னும் ஒரு உறவை அழைத்துக் கொண்டு தொகுப்பாக நாங்கள் அவரிடம் இருந்து கேட்போம். வணக்கம். 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 கதைங்க. வேலிலிருந்து கதைக்கிறேன். ரவீந்திரன், தாய்மொழி முக்கியம் எல்லா உறவுகளுக்கும். அதே நேரத்தில் நான் எனக்கு நடந்த சம்பவம் வந்து நான் இங்கே சொல்றதுக்கு முயற்சி செய்கிறேன். என்னுடைய மகன் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கையில் நாங்கள் பிரான்ஸுக்கு போகணும் குடும்பமாக. அந்த நேரம் என்னுடைய மகன் பிரான்ஸில் எங்களோட மனைவி நனவீண்ட சகோதரங்களோட பிள்ளைகளோட கலைக்கிறதுக்கு அவருக்கு அங்கே போகணுன்னு பெண் தெரியாது, இந்த மகனுக்கு அதைக்கு தமிழ் தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ் குடும்பங்களாக இருந்தும் பிள்ளைகளுக்கு தமிழ் அங்கே தெரியல, எந்த மகனுக்கு தமிழ் வடிவா தெரியும். ஆனால் அங்க போனோடனே மகன் சொன்னா, ரெண்டு கிழமை லீவ்ல போன நாங்கள் ரெண்டாம் நாள் சொன்னா நாங்க திரும்பி ஜெர்மனிக்கே போவோம். அது எங்களுக்கே பெரிய கஷ்டமா, அது நாங்கள் வந்து இவ்வளவு செலவழித்து போயிருக்கிறோம், 2 கிழமை லீவ் எடுத்திருக்கிறோம். அந்த லீவ்லயே நாங்கள் அங்க போய் எங்கட பிள்ளைகளோட சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். ஏதோ 2 கிழமை வடிவா சமாளிச்சுட்டு திரும்பி வந்தாச்சு. கதையா இருப்பது 3 வருஷம் கழிச்சு மகன் என்னடா, அவருக்கு இந்த ஃப்ரீ ஜிம்னாசியம் வந்து இங்கே கிடைச்சாது, எதுனாக்கு தெரியும் இங்கே ஜிம்னாசியம் வந்து 5ஆம் வகுப்பில் கிடைக்கும். அது அந்த இது கிடைச்சோன்னா அவருக்கு அங்கே ஃப்ரெண்ட் படிக்கிறது சந்தர்ப்பம் கிடைச்சி. பிறகு திரும்பி ஒரு 3 வருஷத்தால் பிற அங்கே போக அவைக்கு தமிழ் அப்பையும் தெரியல, ஆனால் இந்த மகன் வந்து ஃப்ரெண்ட்ஸில் அவையோட கிடைக்கிறான். அது வந்து எனக்கு ஒரு வெக்கமாக போயிட்டுது. அதன் எதிரில் என்னோட தாய்மொழியை நம்ம ஆக்கள் இன்னும் நிறைய பேர் இன்னும் படிக்க விடாமல் இன்னும் அதே நிலையில இருக்கணும்ன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் இதுக்கு எப்படியான பெற்றோட நாம் என்ன செய்யலாம் வந்து நீங்கள் தான் எனக்கு அதுக்கு விளக்கமாக சொல்ல. நன்றி நன்றி. இங்கே பல விடயங்கள் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்குமோ தெரியாது. அதனால் இப்போ இறுதியாக பேசிய நண்பர் சொன்ன அந்த விடயம் தூரதிருஷ்டவசமானது.
இது யதார்த்தமானது கூட இதுதான் யதார்த்தம் சமூகத்திலே நடைபெறுகிறது. இதை பெற்றோர்கள் தயவு செய்து மனம் கொள்ள வேண்டும். நாம் பல்வேறு நாடுகளில் சிதறி வாழ்வதனால், நம்முடைய உறவுகள் பல்வேறு நாடுகளில் சிதறி வாழ்வதனால், அந்தந்த நாட்டு மொழியை எல்லோரும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதனால், நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழியே அவர்களுக்கு தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் எந்த காலத்திலும். அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது நவேந்திரன் சொன்ன கேள்வி, அவர் ஒரு வில்லங்கத்திலே என்னை மாட்டியிருக்கிறார். அவர் வரைவிலக்கணம் கேட்கிறார் என்னிடம். நான் முதலில் சொன்னது, தமிழை கற்பிக்கிற பொழுது அதை இரண்டாம் மொழியாக கற்பிக்கிறோம் என்றால், அதை முதல் மொழியாக கற்பிக்க முடியாது. அந்த இலக்கண அந்த வரம்புகளுக்கெல்லாம் போக முடியாது நேரடியாக. நம்முடைய தாய்மொழியிலே நாம் தமிழ், நம்முடைய தாய் நிலத்திலே நாம் எப்படி தமிழை படித்தோமோ, அப்படி புலம்பெயர்ந்த மண்ணிலே அப்படி தமிழை படிக்கிற வாய்ப்பு சூழல் இல்லை. அங்கே நாள் முழுக்க எல்லா பாடங்களையும் தாய்மொழியில் படிக்கிறோம், தாய்மொழியை தனியாகவும் படிக்கிறோம். ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டிலே 2.5 மணித்தியாலங்களே ஒரு வாரத்தில் படிக்கிறோம். ஆகவே அந்த சூழலுக்கு ஏற்றவாறு நம்முடைய கல்வி முறையை மாற்ற வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் ரெண்டாம் மொழியாக கற்பிக்கிறோம். ஆனால் அப்படி கற்பிக்கிற பொழுதும் கூட, இது என்னுடைய தாய்மொழி என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. தாய்மொழி என்பது ஒருவனை தான் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற மொழி எதுவோ அதுவே தாய்மொழி என்று நினைக்கிறேன். அவருடைய தாயும் தகப்பனும் வெவ்வேறு, அவன் தாய் ஒரு மொழி பேசுபவராகவும் தந்தை இன்னும் ஒரு பேசுகிறாரும் இருக்கலாம். அந்த குழந்தை தன்னை யாரோடு அடையாளப்படுத்தப் போகிறது, எந்த இனத்தும் இனமாக அடையாளப்படுத்தப்பட போகிறது என்பதை தீர்மானிப்பது அந்த குழந்தை பேசுகிற மொழி என்றே நான் நம்புகிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் நாம் எல்லோருக்கும், புலம்பெயர்ந்து வந்த நாம் எல்லோருக்கும், ஈழத்தமிழர்களுக்கு, தமிழகத்தவர்களுக்கு, மலேசியா சிங்கப்பூரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு, நம்மவர்களுக்கு தமிழே தாய்மொழியாக இருக்க வேண்டும். அந்த தாய்மொழியை ஊட்டுகிற பொழுது நாம் பாடசாலைகளில் தவிர்க்க முடியாமல் இரண்டாம் மொழியாகவே அது கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நமக்கு. நிச்சயமாக. இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். 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 நான் ராஜகுமாரன், ஜெர்மனியிலிருந்து கதைக்கிறேன். ஓ, மிஸ்டர் நந்தகுமாரனுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். மிஸ்டர் நந்தகுமாரன், உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க சற்று நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தீங்க, ஒரு தற்போதுதான் புதிதாக நாங்கள் யோசிக்கின்றோம், இந்த தமிழ் பாடங்களை அந்த 4 மணித்தியாலம் கற்பித்தால் என்ன தகுதி படிப்பிக்கலாம், 8 மணித்தியாலம் படிப்பித்தால் எத்தனை வகைப்படுத்தலாம் என்று சொல்லி, இந்த செயல் திட்டம், இந்த சிந்தனை என்னை பொறுத்தவரையில் ஒரு வேற்று மொழி இனத்தவருக்கு பொருந்தலாம், எங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு பொருந்துமா என்று யோசிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் தமிழ் கற்றுக்கொள்வது யாழ்ப்பாணத்து இல்லாத ஈழத்து பாடசாலைகளின் கல்வி திட்டத்துக்கு அமைய 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எப்படி தமிழ் படிப்பித்தோமோ கற்பித்தோமோ கற்றோமோ அந்த வடிவத்தில் தான் இங்கே தமிழ் பாடசாலைகளில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அந்த வடிவத்தை தான் கற்பித்துக் கொண்டும் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டின் போது நீங்கள் யோசித்தது போல 4 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் சொல்லி ஒரு திட்டத்தை நீங்கள் யோசித்தால், ஒரு சமயம் ஒரு தமிழ் நன்றாக பேச தெரியாத ஒரு தமிழ் பிள்ளை வந்து, I just want to follow this 4 hours course. I just want to follow this 6 hours course. And சொல்லி கேட்டால் அந்த எங்களுடைய நோக்கம் அடிபட்டு போகாதா? அவர்கள் அந்த பூரணமான தமிழ் அறிவை பெற்றுக் கொள்ள முடியுமா? அல்லது அப்படி ஒரு பிள்ளை, தமிழ் பிள்ளை வந்து உங்களிடம் கேட்டால் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள்? நன்றி. நான் 4 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் என்பது என்னுடைய கருத்தல்ல. குறைந்தபட்சம் 100, 120 மணித்தியாலங்கள், 240 மணித்தியாலங்கள் என்ற அடிப்படையிலேயே மேலை நாட்டு கல்வி முறையில் மொழிக்கல்வியை, இந்த இரண்டாம் நிலை கல்வியை, இரண்டாம் நிலை பாடசாலைகளில் மொழிக்கல்வியை கற்பிக்கிற பொழுது அந்த அடிப்படையில் தான் கற்பிக்கிறார்கள் என்னுடைய சிறிய அனுபவத்திலே. அப்படி இல்லை என்றால், நாங்கள் யாழ்ப்பாண முறைப்படி நாங்கள் கற்பிக்கப் போகிறோம் என்றால், நாம் குறைந்தபட்சம் வருஷத்திலே 40 மணித்தியாலங்கள் 40 வாரங்கள் தான் வரப்போகிறது அதிகபட்சமாக. அதில் 3 மணித்தியாலங்கள் பார்த்தாலும் 120 மணித்தியாலங்கள், 10 வருடங்கள் படித்தாலும் 1200 மணித்தியாலங்கள் தான் வரப்போகிறது. 1200 மணித்தியாலங்கள் விட்டு குழந்தை படிக்கப் போவதில்லை, படிக்கிற வாய்ப்பில்லை. ஆகையினால்தான் எங்களுடைய பாடசாலைகளிலே இடைவிலகல்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட வயதிலே குழந்தைகள் விட்டு போகிறார்கள். அவை அது பற்றி மேலும் ஆராய வேண்டுமென்னு நினைக்கிறேன். இது நேரம், நாங்கள் இதை பற்றி மேலும் ஆராய வேண்டும். இதுக்காகத்தான் தமிழ் பாடசாலைகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும், தமிழ் நிறுவனங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. இன்னும் ஒரு உறவு நீண்ட நேரமாக இணைந்திருப்பதாக அறிகிறேன், அழைத்துக் கொள்வோம். வணக்கம்.
வணக்கம். நான் சுவிசிலிருந்து காந்தி அழைக்கிறேன். வாங்கோ காந்தி. நான் வந்து உங்கள் இருவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் இங்கே ஜிடிவியில் எப்பவும் இகன் இந்த உறவுகளின் சங்கமம் நிகழ்வில் முக்கியமானவர்களை வைத்து உறவாடுகிறார். அதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆனால் நான் இப்போ தொடர்ந்து நண்பன் ஒரு ஆலயம் ஒன்று நடந்த நிகழ்வில் பார்த்தேன். 16 வயதுக்குட்பட்ட உள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் ஆங்கிலத்தில் அது உரையாடினார். அப்படி என்ன அங்கே கூடுதலாக பார்த்தேன், இந்த பெற்றார் மற்றது இப்போ பேரனோ பேத்தியோ அல்லது வளர்ந்தவர்களுக்கு அந்த ஆங்கிலம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியலாம், ஆனால் அதை கேட்டவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த தமிழை வளர்க்க வேணும் என்ற ஒரு ஆவல் இருக்கே இல்லை. ஆலயங்கள்லயோ பாடசாலையிலயோ அந்த பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வந்து விடவே இல்லை. அவர்களுடைய அந்த உரை நிகழ்வுகள் வந்து இப்படி அமைந்தால் மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி ஆர்வம் இருக்கும், மற்ற இவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்கும் எப்படி ஆர்வம். இதை நாம் கையெழுத்து வரவேற்றது என்றால் இன்னொரு அந்நிய மொழி பேசும் அல்ல அந்நிய இனத்தவர் அதை அப்படி சொன்னால் நாங்கள் கேட்டு வரவேற்று அதை பாராட்டினால் அதை வரவேற்கலாம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு அளவற்று ஒரு மனதிலே ஒரு வேதனையாக இருந்தது. அதை உங்களுக்கு கூறி எங்களுடைய பெற்றார் இது ஒரு மிக கவனம் எடுத்து, அதாவது வளரும் மலரகளுக்கு இப்படியான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினால் இந்த நிலமேல் எப்படி, அதாவது நாங்கள் எல்லா வழியிலையும் அழிந்து முடிய போகிறோமா இல்லை எம்மை நாம் வளர்த்து கொள்ள போகிறோமா, இந்த பெற்றாருக்கு ஏன் தான் இவ்வளவு ஒரு மோகம், எனக்கு அது தெரியவில்லை. அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்கள் அதுக்கு நல்ல கதையே திரு நந்தன் அவர்கள் ஒரு அவரை எனக்கு ஆழமாக தெரியும். ஆனவன்தான் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்வது வரவேற்கத்தக்கது. நன்றி. நல்ல கேள்வி. நான் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது அல்லது பொதுவாகவே நான் சிட்னியிலே சொல்வதுண்டு, நீங்கள் ஆசிரியர்களுக்கு சொல்வதுண்டு, பெற்றோர்கள் வீட்டிலே குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நான் அதை கூட கேட்கவில்லை. குறைந்தபட்சம் அந்த குழந்தைகளை படிக்க விடுங்கள், அவர்களை செய்ய விடுங்கள், தமிழிலே அவர்களை உறவாட விடுங்கள், உரையாட விடுங்கள். பெற்றோர்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டும், பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் புரிந்து கொண்டால்தான் குழந்தைகளால் செய்ய முடியும். அல்லாவிட்டால் குழந்தைகள் 15-20 வருடங்களுக்கு பிறகு வந்து நான் தமிழ் படிக்கப் போகிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு கூட நம்மிடம் பலங்கள் இல்லை. மன்னிக்க வேண்டும் எனது அன்புக்குரிய நண்பர் திருநந்தகுமார், எங்களுடைய நேரம் நெருங்குகிறது. இருப்பினும் இங்கே பலருடைய உள்ள குமுறல்கள் நியாயமாகவே நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு எங்களுடைய சமூக எங்களுடைய இனத்தினுடைய மொழியினுடைய முன்னேற்றத்துக்கு இன்றைக்கு நீங்கள் எழுப்பிய இந்த உள்ள குமுறல்கள் தீர்க்கப்பட வேண்டும். இதை தீர்க்கப்பட வேண்டியதுக்கு நண்பர் சொல்வது போல அல்லது இன்றைக்கு எங்கள் எம்மவர்கள் சொல்வது போல பெரும் பெரும் ஆய்வுகள் பெரும் பெரும் நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. எனவே நான் உங்களிடம் வினயமாக கேட்கிறேன், எவ்வளவு தூரம் சாத்தியமாகவோ தெரியாது, நீங்கள் ஒரு குறுகிய கால விஜயத்தோடு ஜெர்மனிக்கும் பிரித்தானியாக்கும் வந்திருக்கிறீர்கள். நாளை இடம்பெற நிகழ்ச்சியில் நாங்கள் சிலவற்றை மேலதிகமாக பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தால் மிகுதியை நாங்கள் உரையாடிக்கொள்ளலாம். நான் நினைக்கின்றேன் உங்களுடன் நான் பின்பு நிகழ்ச்சி முடிவடைந்த பின்பு உங்களுடைய நிகழ்ச்சி நிலையில் பார்த்து நாங்கள் தீர்மானிப்போம். நிச்சயமாக நான் ஆசிரியர்களோடு தான் பேசுவதாக இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் மிக முக்கியமான விடயம் என்றால் இதை பற்றி மேலும் நாங்கள் ஆராயலாம். எனவே உறவுகளை நாளை இடம்பெறும் உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியிலும் கூட திருநந்தகுமாருடைய வருகை எதிர்பார்க்கின்றேன். அவர் நாளை மறுநாள் தான் ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாகின்றார். எனவே நாளை இடம்பெறுகின்ற நிகழ்விலும் நாங்கள் இந்த உள்ள குமுறல்கள் எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவர் நன்கு உங்களுக்கு தருவதற்கும் அல்லது இதன் தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் மிகவும் வேதனைப்படுற ஒரு காலம் வந்துவிட்டது எல்லா விதத்திலும். இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் உரையாட முடியாமல் திணறுகின்ற தன்மை மிகவும் இன்றைக்கு சொல்லி சுட்டிக்காட்டிய அத்தனை விடயமும் உண்மை. எனவே இவற்றுக்கு நாங்கள் எவ்வாறு இந்த பாடசாலைகள் ஒருங்கிணையலாம், ஆசிரியர்கள் எவ்வளவு பங்கு வகிக்கலாம், ஆசிரியர்களுக்குரிய முக்கிய பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். இவருடைய நடவடிக்கைகளையும் பார்ப்போம். இவர் ஆஸ்திரேலியாவில் கலப்பு என்ற சஞ்சிகையோடு மிக நெருங்கிய தொடர்புகளை பேணுகின்றார். அது தொடர்பாகவும் நாளைய தினம் நாங்கள் உரையாடுவோம். மறவாதீர்கள், நாளை செவ்வாய்க்கிழமை இவர் இந்த ஆசிரியர்களுக்கான ஒரு கருத்தரங்கு பிரித்தானியாவிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அல்லது நாளை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை இரவு
ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஹரோ ஹை ஸ்கூலில் இடம்பெறுகிறது. ஹரோ ஹை ஸ்கூல், கேட் அண்ட் ரோட், ஹரோ, HA1 2JG என்னும் இடத்தில். எனவே இதில் விருப்பமானவர்கள், ஆர்வமுள்ளவர்கள், எங்களுடைய பெற்றாளர்கள் தயவு செய்து அங்கு விஜயம் செய்து உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பாடசாலை நிர்வாகிகள் உட்பட. மீண்டும் இடத்தை தருகிறேன், ஹரோ ஹை ஸ்கூல், கேட் அண்ட் ரோட், ஹரோ, HA1 2JG. திருநந்தகுமார், நாளை தொடர்வோம், உங்களுடைய வருகைக்கு மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம். நல்லது, நல்லது. உறவுகளை மீண்டும் நாளையும் இது தொடர்பாக நீங்கள் ஆசிரியர்கள், வேறு வேறு கல்வி நிலைய தேவையானவர்கள் தயவு செய்து எம்மோடு தொடர்பு கொண்டு, அல்லது இந்த நிகழ்வில் நாளை உறவுகளின் சங்கமம் காலை 10:30 11:30 மணி வரை இடம்பெறும், பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லது உறவுகளை மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நண்பர் பாபுவோடு விடைபெறுவது NT ஜெகன். நன்றி, திருநந்தகுமார். நன்றி.